கேரள நிலவரம், பாஜகவினரை குஷிப்படுத்திய கருத்து கணிப்பு. லோக்சபா தேர்தல் குறித்த அறிவிப்பு இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியாகி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளியாகி வருகின்றன. நேற்று முன்தினம் கேரளாவில் லோக்சபா தேர்தலில் யாருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு என்பது குறித்து இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் இணைந்து கருத்து கணிப்பு நடத்தி அதன் முடிவுகளை வெளியிட்டது. அதன்படி காங்கிரஸ் தலைமையிலான யுடிஎஃப்க்கு 11 இடங்கள் கிடைக்கும் என்றும் கேரளாவில் ஆளும் இடதுசாரிகளுக்கு 6 இடங்களில் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் பாஜக 3 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக இந்த கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவனந்தபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் வெற்றி பெற அதிகம் வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தொடர்ந்து 3 முறை திருவனந்தபுரம் தொகுதி எம்பியாக இருக்கும் சசிதரூர் இந்த தேர்தலில் கடுமையான சவால்களை எதிர்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் பாஜக இதுவரை கர்நாடகாவில் வேரூன்றி அங்கு மகத்தான வெற்றி பெற்று மாநில ஆட்சியை இருமுறை பிடித்தது. அது மட்டுமல்லாமல் சென்ற 2 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் அதிக இடங்களை அள்ளியது. அதேபோல தெலுங்கானாவிலும் அது புதிதாக காலூன்றி சென்ற தேர்தலில் 4 இடங்களை பெற்றது. அதேபோல தமிழகத்திலும் கூட்டணி அமைத்தோ அல்லது இல்லாமலோ நாடாளுமன்றத்திற்கு தனது கட்சி எம்பிக்களை அனுப்பியுள்ளது. ஆனால் இதுவரை பாஜக தனது கணக்கை தொடங்காத மாநிலமாக கேரளா உள்ளது. கடந்த 2019 தேர்தலில் பாஜக 15 இடங்களில் போட்டியிட்டு 13% வாக்குகளை பெற்றது. இந்நிலையில் தற்போது எதிர்பார்த்தபடியே திருச்சூர் தொகுதியில் பிரபல மலையாள நடிகர் சுரேஷ் கோபி போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே நல்ல எண்ணிக்கையில் வாக்குகள் பெற்றும் இருமுறை அவர் தோல்வியடைந்து மீண்டும் 3வது முறையாக களம் இறங்குகிறார். இம்முறை அவர் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல திருவனந்தபுரம் தொகுதியில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் களம் இறங்குகிறார். கேரளா ஆட்டிங்கால் தொகுதியில் மத்திய அமைச்சர் முரளிதரன் போட்டியிடுகிறார். இவர்கள் மூவரும் வெற்றியடைய அதிக வாய்ப்புகள் உள்ளதாக சமீபத்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பாஜக 3 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கேரளாவில் கூடுதல் வாக்குகளை பெறும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுவதையடுத்து பாஜகவினர் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனா்.